சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இதான் ஃபர்ஸ்டா பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் பேக் நம்ம வந்து அப்ளை பண்றதுனால உங்களுக்கு வந்து முடி வந்து அதிகமா உதிர்றது, முடி பிரச்சனை எதுவா இருந்தாலும் சூப்பரா நமக்கு வந்து கியூர் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து முடி அடர்த்தியாகாம ஒல்லியா இருந்துச்சு, முடி வெடிப்பு கீழ் முடியெல்லாம் வெடிப்பா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் பேக் நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து ஒரு மாதத்திலே நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர் பேக். வாரத்துக்கு நீங்க ரெண்டு முறை எடுத்தாலே போதும், அவ்வளவு ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாவே நீங்க வந்து பாக்கலாம். நல்ல லெந்த் ஆகும், அடர்த்தியாகவும் உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் ஹேர். வந்து பழைய சாதம் அது மட்டும் இல்ல, நம்ம வந்து உளுந்து எடுத்திருக்கோம், அதுல வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. சோ நம்மளுடைய ஹேருக்கும் தகுந்த எல்லா நியூட்ரியனும் அது சேரும். நம்ம ஹேர் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு சைனிங்காவும் நல்ல அடர்த்தியாவும் லென்த்தாவும் நமக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் பாருங்க. இப்ப என்னுடைய ஹேரை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு அழகா இருக்குதுன்னு பாருங்க. நல்ல அடர்த்தியாவும் லென்த்தாவும் வளர ஆரம்பிக்கு பாருங்க. கண்டிப்பா அந்த ஹேர் பேக் வந்து நீங்க வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஹேர் பேக் செய்யறதுக்கு பழைய சோறும் வெள்ளை உளுந்தும் எடுத்திருக்கிறேன் நான். உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடைச்சிச்சுன்னா நீங்க கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, வெள்ளை உளுந்தோட அது பெஸ்ட்டு. நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு ஹேர் பேக் செய்யறதுக்கு இந்த ரெண்டு தான் நமக்கு தேவை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நானும் ஒரு மிக்சி ஜாரை எடுத்திருக்கிறேன். இந்த மிக்சி ஜாரை ஃபர்ஸ்ட் நல்லா உளுந்த கழுவிட்டு தான் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஊற வச்சிருக்கிறேன். இப்ப நமக்கு இதுல ஒரு 4 ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து உளுந்து எப்படி ஊற வைப்போம்னா, நம்ம வந்து இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் பெரிய அளவு நம்ம எடுத்து ஊற வச்சோம்னா, ஏன்னா உளுந்து வந்து பெருகும் போது நமக்கு 4 ஸ்பூனா கிடைக்கும். அப்படி எடுத்துக்கோங்க ஊற வைக்கிறதுக்கு. இப்ப இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இதை வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்போ வந்து உளுந்த வந்து நல்ல மையா நம்ம எவ்வளவுக்குள்ள மையா அரைக்க முடியுமோ அந்த அளவு அரைச்சிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து இந்த திப்பி திப்பி எல்லாம் இல்லாம இருக்கும். பாருங்க எவ்வளவு பேஸ்ட் பதத்துக்கு நான் அரைச்சிருக்கேன்னு, இந்த பதத்துல நீங்க வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கூட நான் தண்ணி விடல, தண்ணி விடாம தான் நான் அரைச்சு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்திருக்கிறேன். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல உள்ள தண்ணியே, பழைய சோத்துல உள்ள தண்ணியவே நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதுல ஒரு 5 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன், என்னுடைய ஹேர் கெத்தாப்ல நான் வந்து எடுத்துக்கிடுதேன். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து பேஸ்ட் பட ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவில் நம்ம வந்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துருவோம். இப்பாருங்க நல்லா பேஸ்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். தண்ணி வந்து நம்ம பழைய சோத்துல உள்ள தண்ணியவே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே வந்து நம்மளுடைய தலையில வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்படியே ஷைனிங்காக இருக்கு பாருங்க, ஸ்மூத்தாக இருக்கு பேஸ்ட்டு. இப்போ நம்ம அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தலையில வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எப்போதும் போலயே நான் வந்து ஹேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஆயில் வந்து ஹேர்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிடலாம். சோ சிக்கு எதுவுமே இல்லாம நல்லா வந்து சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போதுமே வந்து என்ன செய்யணும்னா தலையில அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நான் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து தலையில வந்து அப்ளை பண்ணிக்கிடுதேன்.
விடாம நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தலையில. பின்னாடி எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹேரை வந்து பின்னாடி போட்டு முன்னாடி அப்ளை பண்ணிடலாம். நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க. இப்போ வந்து பாருங்க நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிரலாம் ஃபுல்லாத்தையும். மீதி இருக்குது ஃபுல்லா நம்ம ஹேருக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க. நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வந்து முடி முனியில எல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணிருங்க. இந்த வெடிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா வந்து அந்த கியூர் பண்ணி கொடுக்கும். முடி வந்து நல்லா வெடிப்பு இல்லாம வளர ஆரம்பிக்கும். முனி முடியெல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணிருங்க ஃபுல்லா. இப்போ பாருங்க நம்ம ஹேர் ஃபுல்லாமே வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து கொண்ட போட்டு அப்படியே ஊற விட்டுறலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். ஏன்னா நம்ம வந்து உளுந்து சேர்த்திருக்கனால ரொம்ப வந்து ஊறு காஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தலை வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப வந்து ஊற விட வேண்டாம். கொஞ்சம் ஓரளவு நம்ம ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து ஊற விட்டுட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க ஹேர் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. இப்ப பாருங்க சியக்கா போட்டு என்னுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது சியக்கா ஷாம் கூட வேண்டாம். அப்படியே நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணாலும் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். பிசு பிசுப்பு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து ஏதாவது கம்ஃபர்டபுள் இல்ல அப்படின்னா நீங்க வந்து சியக்கா ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சியக்கா யூஸ் பண்ணிதான் நான் வீட்டுல அரைச்ச சியக்கா யூஸ் பண்ணிதான் நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ஹேர் வாஷ் பண்ணிருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த ஹேர் பேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக்க தட்டி விடுங்க. உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.